ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் லீபனோனின் குடும்பத்தின் சார்பிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நமக்காகவே. நமக்காகவே இயேசு உலகத்தில் பிறந்திருக்கிறார், நம்மை மீட்க வந்திருக்கிறார். அந்த நாளை நினைவு கூர்ந்து தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய சாக்கியம், பெரிய பாக்கியம். இந்த நாளிலும் நாம் இவ்விதமாக ஒரு சிறப்பு ஆராதனை செய்யும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஆமென். கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன், என் கண்கோளிர கொண்டாடும் பின்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் பின்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன், என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன், என் கண்கோளிர
கணவனை கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனே இன்று கண்டேன் என் கண் கோளிர கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனே இன்று கண்டேன் என் கண் கோளிர பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பிறந்தவரை போற்றி துதி மனமே எல்லாரும் சொல்லுங்க சிங்காசனம் விற்றிருக்கும் தேவமைந்தன் ஆமென் சிங்காசனம் விற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் மீட்டிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறா பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறா வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிக்கு தாட்சி உள்ள முன்னணையிலே இங்கு மோட்சமிக்கு தாட்சி உள்ள முன்னணையிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இத்தனையாய் அன்பு வைத்த எம்பெருமானே இத்தனையாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே வெத்தலையில் பிறந்தவரை
போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பிறந்தவரை போற்றி துதி மனமே எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எங்களோடு பாடுங்கள் இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே ஆமென் சுமானிடனாய் பிறந்தா இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தா இந்த நற்செய்தி சாற்றிடுவோ இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தா இந்த நற்செய்தி சாற்றிடுவோ இயேசுமானிடராய் பிறந்தா மாட்டு தொழுவத்திலே பரம்
விடுவோம். இறைவன் ஒளியாய் இருளி ஊதித்தா இந்த நாச்சரி சாட்சிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். அருமையான இந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து ஒருமித்த குரலோடு தேவ சமூகத்தில் அவரை உயர்த்த அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இயேசுவை பார்க்க போன பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு உலகத்தில் பிறந்த பொழுதே ஆராதனைக்குரியவராகத்தான் பிறந்திருக்கிறார். அவர் தெய்வ குமாரனாய் வெளிப்பட்டவர். அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பல விதங்களிலே நாம் கொண்டாடுகிறோம். அதை விட சிறந்தது அவரை ஆராதிப்பது. அவரை ஆராதிப்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் போற்றுவேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. Oh.
Hallelujah.
இருக்கிற ஆண்டவர். பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்வாராக, அவருடைய மகத்துவத்தை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. மகிமை ஆண்டவரே, சமாதானம் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி.
மகிழ்வோ
பாவியில் மகிழ்வோ. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். ஏசு இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காகத்தான். இந்த உலகத்தில் வந்த ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். காரணம், ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியினாலே. ஆகவே இயேசு வந்த நோக்கத்தை இந்த உலகம் மறந்துவிடக்கூடாது, இந்த சமுதாயம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இதை பார்க்கிலும் ஒரு மேன்மையான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து தேவன் யார் என்பதை தம்மை வெளிப்படுத்தி பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றினதற்கு பிற்பாடு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினார், சீஷர்களுக்கு தரிசனமானார், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய பிறப்பை தியானிக்கிற நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அவருடைய இரண்டாவது வருகை. இயேசு இந்த உலகத்திற்கு முதலாவது பாலகனாய் பிறந்தார், ஆனால் இனிமேல் ராஜாவாய் வரப்போகிறார். சபை, தேவனுடைய பிள்ளைகள் அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வருகையை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் என்னுடைய பிள்ளைகளே. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.